அதாவது தெரிஞ்சு விகார இல்லை இதுக்கு பேர். முதலாக அவையின் நினைவு தூபி மாதிரி புத்தட்ட சிற்பத்தோட அரசு மரத்துக்குல. இனிமே மல்லி வீடியோ காண்ணபே ஃபோட்டோ காண்ண போடுவான். எவனா ஃபோட்டோ காண்ணே போனது என்னக்கோ ரோடையில தமக்கு அந்த எல்லாம் நான் படிச்சு இந்த வசூல் ஆனால் இங்கே இந்த வீடியோக்கு வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பார்க்குற இந்த வியூ வந்து என்னென்னு சொல்கிறது, பக்கத்தில் ஒரு நண்பன்ற வீடு இருக்குது. நண்பன்ற வீட்டு கூரையிலேருந்து தான் அவன் அனுமதி இல்லாமல் எடுத்தது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஎஸ் சிந்து. இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்டா, இப்போ அண்மையில் இலங்கையில் ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக கருதப்படுறது கந்த ரோடு. அந்த ரோடைனா என்னால் சொல்ல முடியும், அவங்கிட்ட மொழியில் சொல்லுவாங்க கதர் கூட பிரதான வியார அந்த வாசலில் அன்றைக்கிற முள்ளுக்க போய் அங்கே என்னென்ன நடக்குது, இங்கே என்னென்ன சின்னங்களுக்கு பௌத்த சின்னமாக சம்மந்தமான ஒரு முழு ஆய்வை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கந்த ரோடை விகாரை அண்டினா உங்களுக்கு தெரிஞ்சு விகாரை இல்லை இதுக்கு பேர். கதர் கூட அவங்க சொல்கிற பேரில் அந்த இடத்துக்கு நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் அவைகளுக்கு உரித்தான ஒரு இதில் பூஞ்சோலைகளாக காட்சி அளிக்குது. முதலாக அவையின் நினைவு தூபி மாதிரி புத்தட்ட சிற்பத்தோட அரச மரத்துக்கில் எங்கே அரச மரம் இருந்தாலும் வச்சிருவாங்க தானே சில, அந்த இது தான் பார்க்க போகிறோம். இதுன்ற தொல்பொருள் மையமண்டலுக்கு ஆதாரமாக ஒரு இது இருக்குது, அந்த இதை பார்ப்போம். கொஞ்சம் வாசிக்க இல்லாத கஷ்டம் தான், சின்ன சின்ன இடத்தா இருக்குது. இதில் பார்க்குறார்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் பார்க்குறோமே இந்த அமைப்பு தான் இந்த இந்த கந்த ரோடிலே மிகவும் புகழ் வாய்ந்தது என்று சொல்லணும்னா, நாங்கள் பார்த்ததில் இஞ்ச தனித்துவம் வாய்ந்தது. காரணம் வந்து எல்லா இடமும் பெரிய பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் இங்கே இருக்க இந்த இது சின்ன சின்ன அமைப்புகள் இதைத்தான் பெரிய விகார என்ற அண்டம் அப்படிப்பட்ட கன வகையான கதைகள் சொல்லிக்கிட்டிக்கணும். வாங்க பார்ப்போம். இங்கே வந்து கணக்க வரலாற்று கதைகள்லாம் சொல்லி நம்ம அதில் உண்டு. புத்தர் முதலாவது வந்துட்டு இப்போ இந்த ரெண்டாம் தரம் வந்துட்டு போகும்போது இங்கே வந்து தங்கிட்டு போனதாக ஒரு வரலாற்று கதை இருக்குது. இந்த புத்த விகாரிக்கு இன்னமும் ஒரு வரலாற்று கதை இருக்குது என்னென்னா, இந்த ஸ்ரீ மகாபோதி என்று சொல்லப்படுற மரத்தை கொண்டு வர இருக்க சங்கமித்த தேர் திருவண்ணமீதீசனுக்கு வழங்க கொண்டிருக்கும்போது இங்கே வந்து அன்றாபுரம் போகிற வழியில் இங்கே வந்துட்டு போனதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. இப்போ இதை வந்து நாங்கள் இங்கே கேட்டோம்டா, தூபிகள் சிறு சிறு தூபிகள்னு தான் பலரும் அறிஞ்சிருக்கணும். ஆனால் உண்மையில் நான் முன்னம் சொன்ன மாதிரி அந்த வரலாற்றின்படி ஒரு 60 புத்த பிக்குகள்கிட்ட சாம்பல் அவர்கள் இறந்த பிறகு அவற்றை அவர்கள்ட்ட உடல் எரித்து அந்த சாம்பலில் வச்சு கட்டப்பட்ட ஒரு சமாதி வகையான கட்டிடம் தான் இது. இவியல் வழிபாட்டு தலம்னு சொன்னாலும் இதன் உண்மையான தோற்றம் சமாதி தான். ஏன்னா அந்த சாம்பலை வச்சு கட்டப்பட்ட இப்போதைக்கு இங்கே வந்து 20 ஸ்தூபி எனப்படும் இந்த சமாதி கட்டடங்கள் இருக்குது. அதை விட மொத்தம் 56 கட்டட தொகுதிகள் அதில் இடிபாடுகளோடு காணப்படுது. மேமே மல்லி வீடியோ காண்ணபே ஃபோட்டோ காண்ண போடுவான். எவனா ஃபோட்டோ காண்ணே போனது என்னக்கோ இந்த இடத்துல நாங்களே வீடியோ எடுக்கக்கூடாது. கந்த ரோடையில் தமக்கு அந்த எல்லாம் நான் படித்தேன் இந்த வசூல் ஆனால் இங்கே இந்த வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. கஷ்டந்தா பனை மரம் உண்டு. யாழ்ப்பாணத்தின் குறியீடு ஃபுல்லாக இருக்கிறது தமிழர் வாழ்க்கை மொத்த பிரதேசத்தில் ஒத்தையாக அவர் காணிக்கல மொத்தமாக 4-5 கும்பத்தை வச்சுட்டு விகாரை என்ற பேரில் நடத்தி விடுகின்றனர். இப்போ அண்மையில் பெரிய பிரச்சனை நடந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் ஒரு விகாரை அமைக்கணும் என்று முடிவெடுத்த நிலையில் இங்கே கந்தரோட வாழ் மக்களும் சரி நலன் விரும்பிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி பலர் போராடி அந்த இது கைவிடப்பட்டதாக கூறப்படும். ஆனால் கைவிடப்பட்ட தற்காலிகமாக தான் இப்போ கைவிடப்பட்டிருக்கு. இனிப்பேர் வருங்காலத்தில் நடைபெறலாம், அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசு மரமும் கூட இருக்குது, அதே மாதிரி புத்த சிலையும் வந்துட்டுது. அது சமாதி என்றாலும் அது சமாதி என்று சொல்லினோம் நாங்கள் கேட்டோம்னா அது குறிப்பாக ஒரு பௌத்த பிக்குண்ட ஒன்று இல்லை, மொத்தமாக 60 என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. 60 பிக்குண்ட சமயம் தானே, இப்போ பிக்குகள் இருந்தால் புத்தர் இருந்திருப்பது தானே அதன் சொல்லி பெரிய விகாரையும் இப்போ தையட்டில் வேணுமா இங்கேயும் பெற வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குன்னா வெறும் எதிர்காலத்தில் காத்திருப்போம். நாங்கள் பார்க்குற இந்த வியூ வந்து என்னென்னு சொல்கிறது, பக்கத்தில் ஒரு நண்பன்ற வீடு இருக்குது. நண்பன்ற வீட்டு கூரையிலேருந்து தான் அவையின் அனுமதி இல்லாமல் எடுத்தது. அந்த கீழே தெரியுது அடித்தளம் அதெல்லாம் முதல் காலத்தில் ஆரம்ப காலத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி குடை வடிவத்தில் இருந்தது. பிற்பட்ட காலத்தில் சிதைவுகளுக்கு உட்பட்டது. இது மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இடத்துல உங்களை சந்திக்கும் பிறகு உங்களிடமிருந்து விடைபெறுவது விஎஸ் சிந்து.